ஒப்பந்த அடிப்படையில் ராணுவத்திற்கு ஆள் சேர்க்க எதிர்ப்பு தெரிவித்து நாடு முழுவதும் இளைஞர்கள் போராட்டம். தீவிர போராட்டங்களால் அக்னிபாத் திட்டத்தின் வயது வரம்பை 21 இருந்து 23 உயர்த்தியது ஒன்றிய அரசு. அதிமுகவில் இருந்து தம்மை ஓரங்கட்ட முடியாது என்று பன்னீர்செல்வம் திட்டவட்டம். கட்சி இரண்டாவதை தடுக்க எடப்பாடி பழனிசாமியுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயார் என்று அறிவிப்பு. ஒற்றை தலைமை என்பது ஜெயலலிதாவுக்கு செய்யும் துரோகம் என்று பன்னீர்செல்வம் சாடல். நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசப்பட்டதை பொதுவெளியில் பேசிய ஜெயக்குமாரே பிரச்சினைக்கு காரணம் என்று குற்றச்சாட்டு. ஈரோடு சிறுமி கருமுட்டை விற்பனை தொடர்பாக இடைத்தரகரிடம் விடிய விடிய போலீஸ் விசாரணை. சிறுமி மட்டுமல்லாது பல்வேறு பெண்களின் கருமுட்டையை தரகர் மாலதி விற்பனை செய்தது அம்பலம். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் 30 சிறையில் உள்ள நளினி ரவிச்சந்திரன் விடுதலை கோரி தொடர்ந்த வழக்கு இன்று தீர்ப்பளிக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். நேஷனல் ஹெரால்ட் வழக்கில் இன்று ஆஜராவதில் இருந்து அவகாசம் கோரிய ராகுலின் கோரிக்கையை ஏற்றது அமலாக்கத்துறை. வரும் திங்கட்கிழமை ஆஜராகுமாறு ராகுல்காந்திக்கு சம்மன். ராகுல்காந்திக்கு எதிராக அமலாக்கத்துறையை தவறாக பயன்படுத்துவதாக காங்கிரஸ் குற்றச்சாட்டு. அமித்ஷா, நிர்மலா சீதாராமன், கிரண் ரிஜிஜு ஆகிய ஒன்றிய அமைச்சர்களுக்கு சட்டரீதியாக நோட்டீஸ். அசாமில் தொடர் கனமழையால் 18 மாவட்டங்களில் கடும் பாதிப்பு. பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவால் 40 மேற்பட்டோர் உயிரிழப்பு. ரேஷன் கடை ஊழியர்களுக்கு 28% அகவிலைப்படி உயர்வு, தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. கொரோனா பரவல் அதிகமானால் மீண்டும் கட்டுப்பாடுகளை விதிக்க வாய்ப்பு, மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் வெளுத்து வாங்கிய கனமழை. ஒசூரில் கழிவுநீர் கால்வாயில் அடைப்பு ஏற்பட்டதால் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்து மக்கள் அவதி. தேனி மாவட்டம் போடியில் மழைநீருடன் கழிவுநீரும் வீடுகளுக்குள் புகுந்ததால் மக்கள் பாதிப்பு. ஆக்கிரமிப்புகளை அகற்றக் கோரி பாதிக்கப்பட்டவர்கள் வரிகள். வாணியம்பாடி அருகே தோல் கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலையில் விஷவாகு தாக்கி மயக்கமடைந்த 2 தீவிர சிகிச்சை. 50 ஆழத்தில் குழாயில் ஏற்பட்ட பழுதை சரிசெய்ய முயன்றபோது விபத்து. கன்னியாகுமரியில் போலி நகைகளை அடகு வைத்து மனைவிக்கு 3 வீடு கட்டிய நபர் கைது. மோசடி படத்தில் கள்ளக்காதலியுடன் இன்ப சுற்றுலா சென்றதும் விசாரணையில் அம்பலம். சென்னையில் ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட்டு காங்கிரஸ் கட்சியினர் போராட்டம். KS அழகிரி உள்ளிட்ட 271 பேர் மீது 5 பிரிவுகளில் வழக்கு பதிவு. ஹைதராபாத்தில் போராட்டத்தின் போது காவலரின் சட்டையை காங்கிரஸ் மூத்த தலைவர் ரேணுகா சௌத்ரி பிடித்து இழுத்த விவகாரம். ரேணுகா சௌத்ரி மீது வழக்கு பதிவு செய்தது தெலுங்கானா போலீஸ். புதுக்கோட்டை அருகே அம்மன் கோயில் குடமுழக்கு விழாவிற்காக சீர்வரிசையுடன் வந்த இஸ்லாமியர்கள்.
மத நல்லிணக்கத்தை பறைசாற்றும் விதமாக மாலை அணிவித்து வரவேற்ற கோவில் விழாக்குழு. இலையான்குடி அருகே 20 ஆண்டுகளாக பூட்டி கிடந்த பள்ளி கிராம மக்களின் முயற்சிகால் திறப்பு. வீடு வாரிகாக வரி வசூலித்து பள்ளி கட்டிடத்தை புதுப்பித்த மக்கள். தெலங்கானாவில் 500 ரூபாய் நோட்டுகளை சாலையில் வீசிய நபர். வீடியோ இணையத்தில் பரவும் நிலையில் பணத்தை வீசிய நபர் யார் என விசாரணை. ஆந்திராவில் கடத்தல்காரர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட மது பாட்டில்கள் அழிப்பு. 2.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள பாட்டில்களை நொறுக்கிய புல்டோசர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.